கிருத்திகை 2, 3, 4 ரோஹிணி மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். இவைகளை கொண்ட ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு ராகு கேத்து பயிற்சி. ராகுவானவர் ரொம்ப நல்ல இடத்துக்கு வருவார். 27 ஜூலை 2017லேருந்து ராகு 3ஆம் இடத்துக்கு வராரு, நல்ல பலமுள்ள இடத்துக்கு வராரு, பல சாதனைகளை செய்ய வைக்க போகிறாரு. குறிப்பாக பார்த்து எடுத்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா, 3ஆம் இடத்து ராகுனால் நான் புதுசாக வேலை கிடைக்காதவங்க வேலை கிடைக்கும். அதே மாதிரி யார் வீடு கட்டாமல் இருக்காங்களோ வீடு கட்டக்கூடிய சாதனைகளை பண்ண வைப்பார். ரொம்ப நாளாக பெண்டிங்காக இருந்த சில லாங் இஷ்யூஸ்லாம் இப்போ கிளியர் ஆகும். பர்டிகுலர்லி ராகு தசை இல்லை ராகு புக்தி நடக்கிறதுனா அவங்களுக்கு நல்ல யோகமுள்ள பலன் உண்டுங்கிறது நிதர்சனமாகவே நீங்களே வரக்கூடிய 1.5 வருஷத்தில் பார்க்கலாம். இப்போ கிருத்திக நட்சத்திரக்காரனுக்கு எடுத்துட்டாக்கா, அவங்க மாத்திரம் இப்போ அதோ அவங்க வந்து 4ஆம் இடத்துக்கு ராகுனால் என்ஜாய் பண்ணிட்டு வந்தால் கூட, 27 ஜூலை 2017லேருந்து 3ஆம் இடத்துல பலமுள்ள இடத்துல ராகு வந்தாலும் கூட உங்களுக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்களானாக்கா, இனிஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கத்தான் செய்யும். ஒரு முதல்ல அதாவது மார்ச் இப்போ 27 ஜூலை 2017லேருந்து ஆரம்பித்து மார்ச் 2018 முடிய கண்டிப்பாக சில இடர்பாடுகள் கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க பெண்களோட பழகும் போதும் மனைவியோட பழகும் போதும் குறிப்பாக லைஃப் பார்ட்னர்ஸு ஃப்ரெண்ட்ஸு இவங்கள பழகும் போதும் ஜாக்கிரதையாக இருக்கணும். நல்ல தேக ஆரோக்கியம் இருக்குனாக்கா மற்றபடி மற்ற விஷயங்கள்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸோடலாம் அளவுக்கு மீறி பழகக்கூடாது, அவங்களுக்கெல்லாம் கடன்லாம் கொடுக்கக்கூடாது. இந்த நேரத்தில் ரோஹிணிக்கு அமோகமான நேரம். தான் என்ன நினைக்கிறாங்களோ அதெல்லாம் வந்து சாதிக்கக்கூடிய நேரம் இது. இந்த 1.5 வருஷங்கிறது ரோஹிணி நட்சத்திரத்துக்கு ரொம்ப அதிக பலன் கொடுக்கும். ராகு பகவானால் கடல் கடந்த வாணிபம், புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது, பேசிக் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்ல பிஸ்னஸ் தொழில் சொந்த தொழில் பண்ணக்கூடிய வகையில் அதெல்லாம் அமைஞ்சதுன்னா, இப்போ எல்லாமே லோன் பேங்க் லோன் சீக்கிரம் சாங்ஷன் ஆகும், லைசன்ஸஸ் சீதையாக கிடைக்கும், கவர்மெண்ட் அப்ரூவல் சீசியாக கிடைக்கும், எல்லாமே ரோஹிணி நட்சத்திரத்துக்கு. பொதுவாக 27 ஜூலைலேருந்து பிப்ரவரி 13, 2019 வரைக்குமே அவங்களுக்கு எல்லா நன்மைகளும் உண்டாகும். ஆனால் கடந்த 8 மாதமும் அவங்க ரொம்ப அவசரப்பட்டுன்னு வந்திருப்பாங்க, அதெல்லாம் இப்போ நன்மையாக கன்வெர்ட் ஆகிடும். நன்மையாக கன்வெர்ட் ஆகி அப்போ இதெல்லாம் நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டோமாங்கிற அளவில் ராகு பகவான் வாரி வழங்குவார். நல்ல யோகமுள்ள பலமான ராகுவாக விளங்குறாரு கடக ராகு. ரொம்ப விசேஷமானது ரிஷபராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு. அவங்கவுங்க தசாபுக்தி பலனையொட்டி அவங்களுடைய நன்மைகள் பேராமீட்டர்ஸ் மேலே இறங்கும், கீழே போகும். அதில் குறிப்பாக ராகு தசை நிறைய பேருக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லிகிட்டு இருக்கேன், ராகு தசை வர்றதுக்கோ ராகு புக்தி நடந்தாலும் உண்மையிலே நல்ல இதெல்லாம் பண்ணால், அதுவும் குறிப்பாக அந்த மாணவ பருவத்தில் அநேகமாக இவங்கெல்லாம் இருப்பாங்க, தான் நினச்ச காலேஜில் யூனிவர்சிட்டியில் ஈஸியாக கிடைக்கும். ஃபாரின் யூனிவர்சிட்டி உலகப் பயணம் நிறைய பேர் போவாங்க, எங்கெங்கெல்லாம் நினைக்கிறாங்களோ ஜெர்மன் போகணுமா, யூரோப் போகணுமா, அங்கே போகணுமா, எங்கே அவங்க உலக பயணம் பண்ணுறதுக்கும் இப்போ நல்லா சௌகரியமான நேரம். இடையில் ஏதாவது பாஸ்போர்ட் வாங்குறதுல தடையெல்லாம் இருந்ததுன்னா கூட நல்ல நேரமாக விளங்குறது. யாருக்கெல்லாம் கல்யாணம் ராகுவலாக தடைப்பட்டதோ அந்த ராகு தடை இப்போ நீக்கம் இருக்குது. ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உண்மையிலே ரொம்ப விசேஷமாக சொல்லலாம். மிருகசீரிஷக்காரங்களுக்கும் பொதுவாக இந்த நேரம் ரொம்ப நல்லா தான் இருக்குது. மூண்டு இருக்கிற ராகு நல்ல அனுகிரகங்களை கொடுக்க போகிறாரு. விசேஷமான நன்மைகள், புதுசாக வேலை கிடைக்கிறவங்க வேலை கிடைக்கிறது, பெண்களால் நன்மை, எல்லா பலன்களும் மிருகசீரிஷக்காரங்களுக்கு நல்ல விதத்தில் நல்லா அமையும். கூடவும் வந்து சகோதரத்தினால் எது எது பலன் கிடைக்காமல் இருந்ததோ அந்த சகோதரர்கள் கூட முன்வந்து உதவுவார்கள். வீடெல்லாம் வாங்காமல் இருந்தோ பெருசாக வீடு மெகாவை கட்டுறது பிளான் பண்ணி நின்று போச்சுன்னா, இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா வித்தின் 1.5 இயர்ஸில் நீங்கள் அதெல்லாம் டக்குன்னு கட்டி முடிச்சிடலாம். அந்த அளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய அளவுக்கு ராகு பகவான் ரொம்ப அழகாக உட்காந்துருக்காரு. நீங்கள் அதை பற்றி ஒன்றும் விசாரமே பட வேண்டாம். இப்போ கேது பகவான், கேது பகவான் கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு முதல்ல கிட்டத்தட்ட ஆகஸ்ட் 2018 வரைக்கும் ரொம்ப நல்ல பலன்களை கொடுத்துட்டு வருவார். 9ஆம் இடத்து கேதுவாக இருக்கிறதுனால தாய் வழிபாட்டனாருக்கு ஒரு சில உபதிரவங்கள் ஏற்பட இடம் உண்டு. மற்றபடி நிறைய க்ஷேத்ராட்டனை நிறைய பண்ணுவாங்க. இந்த ஆரம்பக அப்டு நான் சொல்கிறது வந்து இப்போ வந்து கிருத்திக நட்சத்திரக்காரங்களுக்கு அப்டு 2018 ஆகஸ்ட் அதில் பார்த்திங்களான்னா நிறைய க்ஷேத்ராட்டனை போவாங்க. அதே மாதிரி பிரயாணங்கள் ஏற்படும், கடல் கடந்து செல்லக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். வணிகத்துறையில் ஷிப்பிங் துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படும்.
சொந்த தொழில் செய்வங்களுக்கும் நல்ல லாபங்கள்லாம் கிடைக்கும். ஒரு சில இடர்பாடுகள், பேங்க்கில் லோன் வாங்குறது இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு வந்து டிலே ஆகும். எப்போனாக்கா ஆகஸ்ட் 2018லேருந்து பிப்ரவரி 2019 வரைக்கும் ஒரு சில இடர்பாடுகள் தோணும். ஒரு சில பேர் உடம்பு சரியில்லாமல் போகும், பிரயாணம் தடைப்படும். தாய் வழிபட்டனார் அந்த நேரத்தை கொஞ்சம் சிரமப்படுவார். பொதுவாக அப்பாவுக்கும் இது கொஞ்சம் அந்த ரொம்ப விசேஷமான நேரம் இல்லை. தாய் கொஞ்சம் தந்தையெல்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்காருனாக்க கொஞ்சம் பிள்ளையார் அவர் அனுகிரகத்தினால அவரை ஸ்துதி பண்ணி அவருக்கு அர்ச்சனை பண்ணி சங்கட சதுர்த்தி எல்லாம் அவருக்கு போய் அருகம்புல் மாலையெல்லாம் சாத்தி விசேஷ அபிஷேகம்லாம் பண்ணி அப்பாவோட உடம்ப காப்பாற்றிக்கலாம். ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு கண்டிப்பாக மற்ற 27 ஜூலை 2017 ஆரம்பித்து மார்ச் 2018 வரை, இது 27 ஜூலை ஆரம்பிச்சுட்டு டிசம்பர் 2018 வரைக்கும் நல்ல ஃப்ளோ இருக்கும். ஒன்றும் பிரச்சனை வராது. ஒன்பதுக்கு கேத்துனாலும் அவ்வளோ ப்ராப்ளம் வராது. ஆனால் இப்போ நீங்கள் வந்து டிசம்பர் 2018 ஆரம்பித்து ஆகஸ்ட் முடிகிற வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு தன் உடம்பே ஜாகிரதையாக பார்த்துக்கணும். பண வரவில் தடை இருக்கும். பேங்க் லோன் ஸ்டக்குன்னு கிடைக்காது. தான் எதிர்பார்த்த பண வரவுக்கு தடை இருக்கும். கண்டிப்பாக இந்த நேரத்தில் அப்பாவோட உடம்பு ஜாகிரதையாக பார்த்துக்கணும். மனம் தளரும். மனம் வந்து கொஞ்சம் டக்குன்னு ஈடுபாடு கொடுக்காது. ஏதோ மனசில் ஒரு சங்கடங்கள் உண்டாகும். ஆனால் நல்ல தசாபுக்தி நல்லா நடந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சப்போஸ் கேத்து புக்தி நடக்கிறது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த அதனுடைய பரிணாமம் அதிகமாக இருக்கும். அது புக்திநாதன் கேத்து ஆகிறார். ஸோ அவருடைய தசாபுக்தி இந்த மாதிரி எப்பவுமே வந்து பொதுவாக அந்தந்த தசாபுக்தி நடக்கிறதுனா அந்தந்த தசாநாதர்களும் புக்திநாதர்களும் ஜாதகத்தைப்படியும் கோச்சாரப்படியும் நல்லா இருந்ததுன்னா நம்ம சொல்கிற கெடுபலன்கள் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கும். அவங்க சுமாராக தான் இருக்காங்க ஜாதகத்தில் அப்படின்னாக்கா இந்த மாதிரி நேரத்தில் கெடுபலம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஸோ நம்ம பிரார்த்தனை மூலம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். நம்ம சொல்கிறது மெயின் என்னென்னாக்கா நீங்கள் தெய்வ பிரார்த்தனை எல்லாமே அவன் சேர்ந்து இருந்து தெய்வத்தை வணங்கிட்டு போயிட்டு நல்ல காரியங்களில் ஈடுபட்டு கெட்ட காரியங்களை தவிர்த்து பண்ணிங்கன்னாக்கா எப்படியாப்பட்ட பாபக்கிரமும் ஒன்றும் பண்ணாது. ஒன்லி திங் இஸ் டான்ஸ் ப்ரேயர் இஸ் ரிக்வயர்ட். அவ்வளோதான், அதுதான் மெயின். இப்போ மிருகசீர்ஷன் நட்சத்திரம் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்பதாம் இடத்துக்கு கேத்துனால ரொம்ப தொந்தரவே கிடையாது. இனிஷியலாக ஒன்லி அப் டு நவம்பர் டிசம்பர் 2017 வரைக்கும் தான் கொஞ்சம் 1 or 2 இஷ்யூஸு, கொஞ்சம் பண வரவுத்தர அதெல்லாம் வரும். ஃபெரி ஒன்லி அபவுட் 4 months. அதுக்கப்புறம் மீதி இருக்கிற 1 வருஷம் 2 மாதமுமே மிருகசீர்ஷம் ரிஷபராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். நல்ல தான் எதிர்பார்க்கக்கூடிய வரவுகள் வரும். பேங்க் லோன்ஸ்லாம் ஈஸியாக கிடைக்கும். கடல் வாணிபெல்லாம் சிறந்து வழங்கும். நிறைய க்ஷேத்ராட்டம் வரும். எதிர்பார்க்காம திடீர்னு பத்ரிநாத் கேதார்நாத் போகக்கூடிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். அந்த மாதிரி சில பேருக்குலாம் நல்ல உண்டாகும். கேத்து மாதிரி நல்ல இடத்துல இருக்கணும். நான் ஜாதகத்தில் நல்ல சுவர் பார்வையினால் இருந்தாருன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு நல்ல நன்மைகள் உண்டாகும். செய்யும் சந்தேகம் இல்லை. எல்லோரும் நல்லா இருக்கணும்.